ओम अस्मद् गुरु परंपरायै नमः। स्वामी देशिकन् समर्पण पद्धति 18வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியனை ஆசிரயித்த ஒரு சத்சிஷ்யனுக்கு அவன் வாக்குக்கும் அவனுடைய ஆக்ஞையான கட்டளைக்கும் அவனுடைய ஆளுகைக்கும் எல்லாருமே சமஸ்த லோகங்களுமே கட்டுப்பட்டதாகும். அந்த சிஷ்யனுக்கு கிடைக்காத பலனே கிடையாது என்று சாதிச்சார். அதுக்கு மேலே இன்றைய 19வது ஸ்லோகத்திலே யத் ப்ராத்ரே பரதாய ரங்கபதினா ராமத்வமாதஸ்துஷா நித்யோபாஸ்ய நிஜாங்கிரி நிஷ்கிரியதயா நிச்சிந்த்ய விஸ்ராணிதம் யோகக்ஷேமவஹம் சமஸ்த ஜகதாம் யத்கீயதே யோகிபிஹி பாதத்ராணமிதம் மிதம் பசகதாம் அன்னாயமே நின்ஹுதாம்னு அதி அற்புதமாக ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சு பாதுகையானது ராமத்வம் ராமனாக இருப்பதை ஆதஸ்துஷா கொண்டிருக்கிறதோ அடைந்திருக்கிறதோ ரங்கபதினா ஸ்ரீ ரங்கநாதனாலே பிராத்ரே அந்த ராமனுக்கு தம்பியாயிருக்கின்ற பரதாய பரதனின் பொருட்டு நித்ய எப்பொழுதும் சதாசர்வ காலமும் உபாசிய அது மனனம் பண்ணத்தக்கதாக தியானிக்க தகுந்ததாயிருக்கிறது நிஜ அப்படிப்பட்ட அந்த பாதுகைகள் எம்பெருமானுடைய அங்கிரி திருவடிகளுக்கு நிஷ்கிரியதையா அதுக்கு பிரதியாக பதிலாக நிச்சித்திய அது நிச்சயமாக விஸ்ராணிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட எது அந்த யாதொன்றானது யோகிபிஹி அந்த பெருமாளை தியானிக்கின்ற யோகிகளாலே சமஸ்த ஜகதாம் எல்லா உலகங்களுடைய யோக தன்னிடத்திலே இல்லாதத ஒன்றை புதிதாக கொடுப்பதென்ன க்ஷேம முன்பே தன்னிடத்தில் இருக்கின்றதான பொருள்களை காப்பாற்றி கொள்கிறதென்ன ஈயம் இதம் இந்த பாதத்ராணம் அந்த பாதுகையானது மே அடியேனுடைய மிதம் பஞ்ச அந்த தரித்திரனாயிருப்பதனான கதாம் வார்த்தையை அகத்யாக உடனே நிகுதாம் போக்கடிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதன் எந்த ராமனாலே ஆராதிக்கப்பட்டானோ அந்த ஸ்ரீ ரங்கநாதனே இப்பொழுது அர்ச்சாவதாரத்திலே ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த ரங்கநாதன் தம்முடைய திருவடிக்கு பதிலாக பாதுகையை பரதருக்கு சாதித்தார். மிக பெரியவர்கள் இந்த பாதுகைகளாலே எல்லா லோகங்களும் எல்லா க்ஷேமங்களும் அடைகின்றன என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பாதுகைகள் அடியேனுடைய அல்பத்தனத்தை சீக்கிரமாக போக்கடிக்க வேணும். ஸ்ரீ பெருமாள்
தமக்கு பதிலாக நல்ல ஆச்சாரியாளையும் பாகவதோத்தமர்களையும் பிரசாதிக்கிறார். நல்ல ஆச்சாரிகளாலேயும் சிறந்த பாகவத உத்தமர்களாலேயும் தான் எல்லா லோகங்களும் சகல சௌக்கியங்களையும் அடைகின்றன என்பதிலே கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. அந்த ஆச்சாரியர்கள் மற்றும் பாகவதர்கள் அவர்களுடையதான அந்த கிருபை அப்படின்னு இந்த இடத்துல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். பூர்வாச்சாரியாள்லாம் கிரந்தத்தை சாதிக்கிறார். நாம் எதை நினச்சிக்கின்றிருக்கோமோ, நமக்கு என்ன சந்தேகமோ அதை தீர்க்கும் வகையிலே சங்கதிகளை நமக்கு எடுத்து சொல்கிறார். அதனால் அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர்கள் என்னுடைய அந்த நீச்சமான அல்பத்தன்மைன்னு சொன்னால் அது போகும்படியாக பண்ணுவார். இப்போது நாம் எப்படி இருக்கிறோம்னா, நம்முடைய கெடுதலுக்கு எல்லையே இல்லை. அது எம்பெருமானோ இல்லை இத்ராளோ கொடுத்ததில்லை, நாமே வரவழைத்து கொண்டது. ஏன்னா நன்றும் தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னா கணியன் பூங்கொன்னார். அந்த மாதிரி யாரும் நமக்கு எதுவும் பண்ணலை, நாம் அந்த மகத்தான பாபங்களை பண்ணி அதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அவைகள் நமக்கு கெடுதலை எப்பொழுதும் கொடுக்கின்றன. ஆனால் இந்த பாபத்தை பண்ணுறோமே அதுக்கு இன்ன பலன் வருமேன்னு நாம் அதை பண்ணும்போது யோசிக்கிறோமான்னா யோசிக்கிறதே இல்லை. இதுதான் ரொம்ப பெரிய கெடுதல். இப்போது நமக்கு ஏதோ ஒரு வியாதி ரோகம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நாம் மருந்து சாப்பிட முடியும். இப்போது நம்பர்கள்லாம் நம்மளாம் இந்த விஷயத்தில் நிர்மூடர்களாக இருக்கிறோம். மூடனுக்கு ஏதாவது சொன்னால் அவன் ஏதாவது கொஞ்சம் கேட்டால் கூட கேட்பான். இந்த வாசித்தவன் இருக்கானே அவன் புறத்தையார் பேச்ச கொஞ்சமும் கேட்க மாட்டான். லோகத்திலே உள்ள யாருக்கும் கொடுக்கும். ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்திலே உபோத்காதிகாரத்திலே இந்த விஷயத்தை தான் பறக்க நம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அது நம்மளுடையதான இந்த பாபம் போகணும்னா, மேலும் மேலும் நாம் பாபம் பண்ணாமல் இருக்கணும்னா, அது நல்ல ஆச்சாரியர்களுடைய ஒரு அனுகிரகத்தினாலே மட்டும்தான் சாத்தியமாகும்ங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுக்கணும். அது சரி. இப்போது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பரதனை போலவே அடியேனியும் ஆக்க வேணுங்கிறது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். அதைத்தான் அங்கே பாதிகளிடத்திலே பிரார்த்திக்கிறார். பரதன் என்ன பண்ணா, எந்த விஷயத்திலும் அது யார் சொன்னாலும் கூட நான் நாட்டை ஆளமாட்டேன்னு போனான். ஆசை இல்லாதவனாக இருந்தான். தனக்கு நாட்டை ஆளும் சந்தர்ப்பம் தாயான கைகேயின் மூலமாக தசரதனுடைய முதல் வரத்தினாலே கிடைத்த போதும் கூட அதை தான் ஏற்காமல் பாதுகையை அரசாள விட்டானே அந்த பரதன் எவ்வளவு உத்தமன். அதேபோல அடியேனை பற்றியும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அடியேனை பற்றியும் இந்த லோகம் என்ன சொல்ல வேணும் தெரியுமா, இவன் பாதுகைகளிடத்திலே கொண்ட பக்தி அதீதம் அப்படின்னு உலகம் சொல்லணும். இவன் இது இது அப்படிங்கிற எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுறான். இவன் அதுக்கு ஆசைப்படுறான், இவன் இதுக்கு ஆசைப்படுறாங்கிற பேச்சு நீங்கள்தான் உண்டு பண்ண வேணும்னு பிரார்த்திக்கிறார். சரி, இந்த பாதுகை அப்படி என்னத்தான் பண்ணித்து அப்படின்னு பார்த்தா, எல்லா லோகங்களும் இந்த பூமி மட்டுமில்லை,
கீழேழு லோகங்களும் மேலேழு லோகங்களும் இந்த சதுத்தச புவனாத்மங்களும் அவற்றில் உள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் யோகக்ஷேமங்களை கொடுக்கிறதாம். ஒவ்வொரு உயிரும் எதை பிரார்த்திக்கிறது, எதை அபேட்சிக்கிறது, எதை வேண்டுகிறதுன்னா அதையெல்லாம் பெற்று தருகிறது. அது யோகம்னு சொல்கிறார். அப்படி தான் ஆசைப்பட்டு பெற்றதான வஸ்து நிலையாக நஷ்டமாகாமல் களவு போகாமல் இருக்கணுமே, அதுக்காக அதை அப்படி காப்பாற்றுறத க்ஷேமம்னு சொல்கிறார். இந்த யோகத்தையும் க்ஷேமத்தையும் எது பண்ணுறதுன்னா இந்த பாதுகது தான் பண்ணுறதான். இந்த பாதுகையினுடைய மகிமையை பற்றி யார் தெரிஞ்சுகிண்டு சொல்கிறான்னு கேட்டால் யோகிகள் சொல்கிறார்கள்ன்றார். எல்லாவற்றிலும் ஆசை, உலகவியல் இயற்கையிலே ஆசை, பற்று, இவைகளையெல்லாம் விட்டொழித்து பெருமாளை மட்டுமே குறித்து தியானம் பண்ணி தபஸ் பண்ணி அதன் மூலம் பெருமாளை கண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களை திருஷ்டான்னு சொல்கிறார். அந்த திருஷ்டாக்கள் என்ன சொல்லுகிறார்கள்?